வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் அனைவருக்கும் ராமபட்டினம் ஊராட்சி ஒன்றிய நன்னிலைப்பள்ளி மாணவர்களின் அன்பான வணக்கங்கள். கடந்த வாரம் நாம் பார்த்த எட்டு பெட்டி நொண்டி விளையாட்டினுடைய தொடர்ச்சி இரண்டாம் பாகம் என வைத்துக் கொள்ளலாம். முதல் பாகத்தில் எட்டு பெட்டிகளையும் எப்படி தாண்டி விளையாடுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது இப்போ இரண்டாம் பாகத்தில் எட்டு படிநிலைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா எங்கள் மாணவர்கள் விளையாண்டு காட்டுவாங்க. முதல் ரவுண்டு தலை, அவங்க கையில் இருக்கிற சுப்புலியை தலையில் வச்சுக்கணும், ஒவ்வொரு பெட்டியாக நொண்டி கடந்து போகணும். போகும்போது தலையில் இருக்கிற சுப்புலி கீழே விழக்கூடாது, அப்படி விழுந்தா அவுட்டு. இப்போ விழுந்துருச்சு, ஸோ அவங்க அவுட்டு. இந்த மாதிரி விழுகாமல் எட்டு பெட்டிகளையும் கடந்து வரணும். ஒரு முறை தான், ஒரு முறை சென்று வந்தால் போதும். இந்த பொண்ணு வச்ச மாதிரி பெட்டிகள் தாண்டி கூட கால் வச்சுக்கலாம், ஏன்னா சுப்புளி தலையில் வச்சுருக்கிறதுனால அது கீழே விழுகாமல் நம்ம சீக்கிரம் வந்து சேரணும் இல்லையா, அதுக்காக நம்ம தாண்டி கூட போய்க்கலாம். இந்த பொண்ணு அவுட்டு. இது மாதிரி தொடர்ந்து விளையாடுவோம். ரைட்டாக ராங்காங்கிற ரவுண்டு விளையாண்டு காட்டுவாங்க. தலைக்கு அடுத்தது ரைட்டாக ராங்கா, சுப்புளியை நெத்தியில் வச்சுக்கணும், தலையை நிமித்துக்கணும், கீழே பார்க்க முடியாது ஏன்னா சுப்புளி கீழே விழுந்துடும். ஒவ்வொரு பெட்டியாக கால் வச்சுட்டு ரைட்டாக ராங்கான்னு கேட்டு போகணும். தப்பு. அடுத்த பெண் வராங்க, சுப்புளி நெத்தியில் வச்சுட்டு கேட்டுகிட்டே போவாங்க. கருப்பா வெள்ளையா, அந்த சுப்புளியை கையில் வச்சுட்டு அடுத்து விளையாட போகிறவங்கள்ட்ட கருப்பா வெள்ளையான்னு கேட்பாங்க. இப்போ கருப்புன்னு சொன்னதுனால கையினுடைய கருப்பாக இருக்கிற பாகத்தில் வச்சுக்கணும், இனி நொண்டி போவாங்க. கருப்பா வெள்ளையா முடிஞ்சது. அடுத்தது சுக்கி, இந்த சுக்கி விளையாடும் போது கையை இந்த பொண்ணு வச்சிருக்கிற மாதிரி சுருட்டி வச்சு கை காட்டுமா, அதுக்கு மேலே அந்த சுப்புளியை வச்சுக்குவாங்க. கை குறுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு, நீட்டி தான் வச்சு போகணும். இன்னொரு தடவை போய் காட்டுவாங்க, கை நீட்டி வச்சுட்டு தான் போகணும். அடுத்த ராவுண்ட் கை கத்தரி, ரெண்டு விரல்களுக்கு இடையில் அந்த சுப்புளியை வச்சு பிடிச்சிக்கிட்டு கையை மேலே உயர்த்தி பிடிச்சிக்கணும், கை கீழே இறக்கக்கூடாது, அப்படியே நொண்டி போகணும். அடுத்த ரவுண்ட் கால் கத்தரி, கால் பெருவிரல் அதற்கு அடுத்த விரல் ரெண்டு விரலுக்கு இடையில் அந்த சுப்புளியை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும், ஒரு காலில் நொண்டி போகணும். இப்போ அந்த பொண்ணு அஞ்சாவது பெட்டியும் மிதிக்கலை, அதனால் அவுட் ஆகிறாங்க. அடுத்த பெண் வர்றாங்க, ஆக்சுவலாக அவங்க கால் கத்திரியிலேருந்து விளையாடக்கூடாது, ஏன்னா அவங்க எந்த ரவுண்டில் அவுட் ஆனாங்களோ அதிலிருந்து தான் விளையாடணும். உங்களுக்கு விளையாட்டு புரியணுங்கிறக்காக நாங்கள் இதிலிருந்தே விளையாண்டு காட்டுறோம். கால் கத்திரி ஒன்றாவது பெட்டி, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வரிசையாக குதிச்சுட்டு போகணும். அடுத்த பெண் வர்றாங்க, ரவுண்டு கால் கத்திரி, ஒவ்வொரு பெட்டியாக குதிச்சு குதிச்சு போகணும், காலில் அந்த கத்திரி வச்சது மாட்டிருக்கு,
சின்ன தப்பே. அந்த பொண்ணை ஆறாவது பெட்டிக்கு அப்புறம் அஞ்சில் குதிச்சு நாலில் குதிச்சு மூணு ரெண்டு ஒன்று வந்திருக்கணும், அதனால இவங்களும் அவுட்டு. அடுத்த ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பொறுமையா விளையாடணும். தன்னோட வெயிட் மொத்தத்தையும் ஒரே காலில் சமாளிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு தாங்கும் திறனை கொடுக்கும். கடைசி ரவுண்ட் பெட்டி பெட்டி எத்தனாம் பெட்டி? ஐந்தாம் பெட்டி. ஒரு ஆளுக்கு மூணு சான்ஸ் இருக்கு. இந்த மூணு தடவைக்குள்ள அவங்க சொல்ற நம்பருக்குள்ள போட்டுடணும். தப்பு இந்த முறையும் தப்பு. அப்ப அடுத்த ஆள் வந்து விளையாட வருவாங்க. ஆறாம் பெட்டி சரியா ஆறாம் பெட்டியில போட்டிருக்காங்க. இப்ப அவங்க பெட்டியை போய் எடுத்துக்கலாம். சும்பளையே ஆறு ஏழு எட்டுன்னு வரிசையா போயிட்டு திரும்ப வந்துருவாங்க. இந்த போட்டியோட முதல் வெற்றியாளரா இந்த மாணவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எங்க மாணவர்கள் விளையாண்டு காட்டிய இந்த எட்டு பெட்டி நொண்டி விளையாட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ரெண்டு வாரமா தொடர்ந்து இதை பார்த்து ரசிச்சவங்க எல்லாருக்கும் ராம்பட்டினம் பள்ளியின் சார்பாக நன்றி, வணக்கம்.